பார்க்க போகிறது கிராமத்து விருந்தில் மீன் மேக்கர் சிக்கன் 65. அதுக்கு தேவையான பொருட்களை வந்து மீன் மேக்கர் வந்து வேக வெந்நீரில் போட்டு பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு கப்பு வந்து அரிசி மாவு, கொஞ்சம் மிளகு, மிளகு பவுட்ரு, முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, உப்பு சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாத்தூள் தேவைக்கேற்ப. ஓகே, நம்ம இப்போ வந்து அதெல்லாம் எப்படி நல்லா பிணைஞ்சி எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ மீன் மேக்கரை அதில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பச்சரிசி மாவு, அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து உப்பு, மிளகு பொடி, மிளகு பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி. இப்போ வந்து நம்ம சும்மா வெறும் கையை வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம முட்டையை ஊற்றி லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி, அதாவது ரொம்ப தண்ணி சேர்க்காமல் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு கிரேவி பதம் மாதிரி வந்துருச்சு. நம்ம வந்து இதை வந்து ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுத்து வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றுவோம். இப்போ வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீன் மேக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லேசாக மல்லித்தலையும் 2 சின்ன பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.